அண்மைச் செய்தி, தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பின்னற்றக்கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களில் பின்னற்றக்கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும், நாளை மறுதினம் டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் 30 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24 பதிவான மழை அளவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரியில் 10 சென்டிமீட்டர் மழையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார்தலை மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தற்போது எதுவும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.